தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். அரசாங்க அச்சகத்தினால் அச்சிடப்பட்டுள்ள பொது படிவங்களை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் சமநீக்கநாயக்க குழு ஒன்றினை நியமித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 1996 வீடுகளை நிர்மாணிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த வீடுகள் பாலியகுடு, தமட்டகுடு, மொரட்டுவ, மகரகமு மற்றும் கோட்டாவ பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த வீடுகளை அரசியல் தொடர்புகள் அல்லது சிபாரிசுகளின் பேரில் வழங்குவதனை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கட்சியின் தீர்மானத்திற்கு மதிப்பளிக்காமல் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரஞ்சித் சியமலாபிட்டிய, லசந்தா அலகியவன், ஜகத் புஷ்பகுமார், சாமர சம்பத் தசநாயக்கு ஆகிய 4 பேர் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டனர். மேலும் அமைச்சரவை அமைச்சர் பதவிக்காக துமிந்த திசாநாயக்கு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். 2 சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட 2 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சனத் நிஷாந்தவை எதிர்வரும் செப்டம்பர் 13 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தாமிக பெரீராவுக்கு வழங்குவதற்காக பாசில் ராஜபக்ஷ 1 பில்லியன் ரூபாயை வாங்கியதாக மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பணத்திற்கு விற்றதாக கூறும் மெர்வின் சில்வா இது தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொண்டவர் பாசில் ராஜபக்ஷ என்றும் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்நுழைந்து நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பாசில் ராஜபக்ஷ நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக பதவி விலகியிருந்தார். அத்துடன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் அவர் விலகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த வெற்றிடத்திற்கு பிரபல வர்த்தகரான தாமிக பெரீரா நியமிக்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்து 13 கடந்த போதும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்றும் பேசப்பட்டு வருகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கருத்து வெளியிட்டுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் நேற்றைய தினம் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் 75வது சுதந்திர தினம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இதற்கமைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் குறைந்த செலவுடன் 75வது சுதந்திர தினத்தை தனித்துவமான விசேட நிகழ்வாக கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்ட ஏற்பாட்டுக் குழுவின் 1வது கூட்டம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே ஜனாதிபதி இந்த ஆலோசனையை முன்வைத்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் சோளத்திற்கு 10 ரூபாய் விசேட வரி விதிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை கடந்த 3 வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் அவசர கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சந்திப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் அவசர கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் இங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து தகவல் வெளியாகவில்லை. இலங்கையில் 8 மடத்தியான மின் விநியோக தடையை அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது கையிருப்பில் உள்ள நிலக்கரி அக்டோபர் 15 வரை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே போதுமானது. உரிய காலத்திற்கு முன்னர் நிலக்கரி கிடைக்காவிட்டால் தினமும் 8 மடத்தியாலங்கள் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் என அவர் கூறினார்.
அரிசி இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எழுத்து மூல அறிவித்தல் ஏற்கனவே உரிய அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு போகத்தில் மொத்தம் 512,000 ஹெக்டேர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலையில் அரசாங்கம் 275,000 ஹெக்டேர் நெற்செய்கைக்காக மதிப்பீடு செய்திருந்தது. ஆனால் கடினமான சூழ்நிலையிலும் விவசாயிகள் தங்கள் வயல்களில் வெற்றிகரமாக செய்கை செய்துள்ளனர் எனவும் அவர் கூறினார். நாட்டின் சனத்தொகையில் சுமார் 50% விட்டமின் டி குறைபாடுடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கழுபோவில போதனா வைத்தியசாலையின் உட்சுரப்பியல் நிபுணர் மருத்துவர் நிரஞ்சலா மீகொட இதனை தெரிவித்துள்ளார். விட்டமின் டி குறைபாட்டால் மக்கள் பல்வேறு நோய்கள் மற்றும் துன்பங்களுக்கு உள்ளாகுவதாகவும் அவர் கூறினார். சவப்பட்டிகளின் விலை மற்றும் இறுதிக்கிரியைகளுக்கான ஏனைய கட்டணங்களும் 2 மடங்காக அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக இறந்தவர்களுக்காக இருப்பவர்கள் பெரும் இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி 30,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட சவப்பட்டியின் விலை தற்போது 60,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அத்துடன் சவ வண்டி வாடகை மலர் வளையங்களின் விலை உட்பட சகல சேவைகளினதும் கட்டணங்கள் வெகுவாக அதிகரித்துள்ளன. ஒரு ராத்தல் பானின் விலை 350 ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் ஒரு ராத்தல் பானின் விலையை 200 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்கும்படி சிலர் தன்னை மிரட்டி வருவதாக மாவட்ட வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கந்தையா குணரத்னம் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் செய்து கொள்ளப்பட்ட பணியாளர் மட்ட ஒப்பந்தம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபையின் அனுமதியை பெற்ற பின்னர் வெளியிடப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு நிதியை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அடுத்த சில வாரங்களுக்குள் தனது ஒப்புதலை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் கூறினார். மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோணை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அவர்களை கோட்டை நீதவான் தில்லினகாமிகை முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சந்தேக நபர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யுமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிக்குகளினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ போதிராஜா மாவத்தையின் முன்பாக நேற்று மதியம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது என தெரிவிக்கப்படுகிறது. என்னுடைய வங்கிக் கணக்கில் 500 ரூபாய் பணமே இருக்கும் என காலிமுகத்திடல் போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களில் ஒருவரான தனிஷ் அலி தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய ராஜாங்க அமைச்சு பதவிகள் பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்க செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நேற்று மதியம் அளவில் ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.